நாங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் இதுக்கு சட்டம் ஏற்றினால் போராது. ஆந்திராவிலிருந்து அவர்கள் உடனே விளையாட அந்த ப்ரோக்ராமை அமைத்து விளையாடுவார்கள். எனவே அகில இந்திய ரீதியில் இது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதாவது அவங்க அழைச்சா போகணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்த்துருக்காரு, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். கூப்பிட்டா போவாங்க. போய் பார்ப்போம். அது ஒன்றும் தப்பு இல்லை. சட்டசபை மத்திய சட்டசபை நிறைவேற்ற கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லை, மத்திய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரிடத்துல இது சம்பந்தமாக சட்டத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நாங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் இதுக்கு சட்டம் ஏற்றினால் போராது, ஆந்திராவிலிருந்து அவர்கள் உடனே விளையாட அந்த ப்ரோக்ராமை அமைத்து விளையாடுவார்கள். எனவே அகில இந்திய ரீதியில் இது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதை அவர் தன்னுடைய பதிலுரையிலே குறிப்பிட்டு இது பொறுத்து ஆராயப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் முதல்வர் கவர்னர் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் போய் நேரடியாக? அதாவது அவங்க அழைச்சா போகணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்த்துருக்காரு, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். கூப்பிட்டா போவாங்க. ஓகே ஓகே சார். இப்போ ஆளுநர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கல. தாக்கல் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஏதாச்சும் ஒரு இப்போ விளக்கம் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறோம். அதை வைத்து நிச்சயமாக விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழக சட்ட மசோதாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆளுநர் வந்து முட்டுக்கட்ட போட்டுருக்கிறாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? அதை பற்றி நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க கருத்து சொல்கிறது தவறான ஒன்று. நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மனுக்களை வந்து பரிசீலித்து அது சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மற்ற மாநிலங்களில் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாதிரியான கோரிக்கை எதையும் எந்த நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ வைக்கவில்லை. சார், அவசர சட்டம் நாளையோட முடிவடையுது, அதுக்கு மாற்று ஏற்பா? அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இருக்கிற சட்டமே போதும். இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் போதும். போய் பார்ப்போம். அது ஒன்றும் தப்பு இல்லை. சட்டசபை மத்திய சட்டசபை நிறைவேற்ற கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லை, மத்திய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரிடத்துல இது சம்பந்தமாக சட்டத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நாங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் இதுக்கு சட்டம் ஏற்றினால் போராது, ஆந்திராவிலிருந்து அவர்கள் உடனே விளையாட அந்த ப்ரோக்ராமை அமைத்து விளையாடுவார்கள். எனவே அகில இந்திய ரீதியில் இது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதை அவர் தன்னுடைய பதிலுரையிலே குறிப்பிட்டு இது பொறுத்து ஆராயப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் முதல்வர் கவர்னர் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் போய் நேரடியாக? அதாவது அவங்க அழைச்சா போகணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்த்துருக்காரு, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். கூப்பிட்டா போவாங்க. ஓகே ஓகே சார். இப்போ ஆளுநர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கல. தாக்கல் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஏதாச்சும் ஒரு இப்போ விளக்கம் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறோம். அதை வைத்து நிச்சயமாக விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழக சட்ட மசோதாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆளுநர் வந்து முட்டுக்கட்ட போட்டுருக்கிறாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? அதை பற்றி நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க கருத்து சொல்கிறது தவறான ஒன்று. நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மனுக்களை வந்து பரிசீலித்து அது சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மற்ற மாநிலங்களில் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாதிரியான கோரிக்கை எதையும் எந்த நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ வைக்கவில்லை. சார், அவசர சட்டம் நாளையோட முடிவடையுது, அதுக்கு மாற்று ஏற்பா? அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இருக்கிற சட்டமே போதும். இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் போதும்.